இப்போ நாம் பார்க்க போகிற 12th அக்கௌண்ட்ஸில் யூனிட் 2 அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஐட்டம்ஸ் பெக்குலியர் டு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் சில பெக்குலியரான ஐட்டம்லாம் இருக்குது. அதாவது பெக்குலியர் ஐட்டம்னாக்க, நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லாம் இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. சில முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. இந்த ஐட்டத்தை நம்ம எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் செய்கிறதும் பேலன்ஸ் ஷீட் செய்கிறதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஐட்டம் நம்ம எப்படி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்லையோ பேலன்ஸ் ஷீட்லோ டீல் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னாக்க, சப்ஸ்கிரிப்ஷன் சந்தா அப்படின்னு பேர். இது என்ன அப்படின்னாக்க, நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மெம்பரும் மந்த்லி ஒன்ஸ் ஆர் குவார்ட்டர்லி ஒன்ஸ் ஆர் ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் ஆர் இயர்லி ஒன்ஸ் பே பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட்டுக்கு பேர் தான் சப்ஸ்கிரிப்ஷன் பேர். இது ரெகுலராக நடக்கிறதுனால இது ஒரு ரெவன்யூ நேச்சர், ஒரு ரெவன்யூ நேச்சர். இது வந்து ஒரு ரெவன்யூ இன்கம் நமக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னாக்க, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இன்கம் சைடில் போயிட்டு, அதாவது கிரெடிட் சைடில் போயிட்டு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எழுத போகிறோம். இந்த அது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரெவன்யூ இன்கம் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் எழுத போகிறோம். ரெவன்யூ இன்கம்லாம் எங்கே வரும்னாக்க, இன்கம் சைடில், அதாவது கிரெடிட் சைடில் வரும். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்லாம் எங்கே வர போகுதுனாக்க, அது டெபிட் சைடில், எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் வரும். இந்த கேபிட்டல் ஐட்டம், கேபிட்டல் ஐட்டம் சொல்லக்கூடியது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் இன்கம்லாம் பேலன்ஸ் ஷீட் தான் வரும். அது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல வராது. இது மட்டும் தெரிஞ்சுங்க. இப்போ நல்லா பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இது ஒரு இன்கமாக எடுத்துக்கிட்டு நம்ம இன்கம் சைடில் போயிட்டு அந்த அமௌண்ட்டை எழுத போகிறோம். அடுத்த ரெண்டு செகண்ட் பாயிண்ட்டை பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம அசோசியேஷனில் உள்ள ஒரு அமௌண்ட்டை நம்ம எடுத்து ஒரு பேங்க்லேயோ அல்லது வேறு ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேயோ டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னு அப்படின்னாக்கா, அதுக்கு எவ்வரி இயர் நமக்கு என்ன கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வரி இயர் கிடைக்கிறதுனால இது ஒரு ரெக்கரிங் நேச்சர், அடிக்கடி நடக்கக்கூடியது. இது ஒரு ரெவன்யூ இன்கம் எடுத்துக்கிட்டு நம்ம இதே இங்கே என்ன பண்ண போகிறோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இன்கம் சைடில், அதாவது கிரெடிட் சைடில் போய்ட்டு இந்த அமௌண்ட் நம்ம எழுத போகிறோம். அடுத்து பாருங்கள், தேர்ட் பாயிண்ட், சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸு. சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸு, நம்மள்கிட்ட வந்து ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பழசு இருக்குது. அது நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க, இயர்லி ஒன்ஸோ இல்லை ஹாஃப் ஒரு ஹாஃப் இயர்லியோ என்ன பண்ணுவோம்னாக்க, அதை நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஒரு ரேட்டு போட்டு நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி சேல்ஸ் பண்ணும்போது அது நமக்கு ஒரு இன்கம் தான். இது அடிக்கடி நடக்கிறதுனால இது ஒரு ரெவன்யூ இன்கம் தான். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் போயிட்டு சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கொடுத்துக்கிட்டு நீங்கள் இன்கம் சைடில், அதாவது கிரெடிட் சைடில் இந்த அமௌண்ட் எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், ஃபோர்த் பாயிண்ட், சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ். இதுவும் அதே போல் தான், சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸும் இதுவும் அதே போல் தான். நம்ம நியூஸ் பேப்பர் ரெகுலராக வாங்கிட்டு இருப்போம். அதை மந்த்லி ஒன்ஸோ இல்லை 2 மந்த்ஸ் ஒன்ஸோ அல்லது 6 மந்த்ஸ் ஒன்ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, அதை நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருப்போம். சேல்ஸ் பண்ணும்போது இதுவும் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு இன்கம் அப்படிங்கிறதுனால இது நம்ம ஒரு ரெவன்யூ இன்கம் எடுத்துக்கிட்டு இதே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இன்கம் சைடில் போயிட்டு நீங்கள் இந்த அமௌண்ட்டை எழுதிக்கலாம். இதுவும் ஒரு ரெவன்யூ இன்கம் தான் இது. அதனால் இன்கம் சைடில் நீங்கள் எழுதிக்கலாம். அதை அடுத்து பாருங்கள், ஃபிஃப்த்து பாயிண்ட், லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ. இது நல்லா முக்கியமாக கவனிங்க. ஒரு பர்சன் வந்து லைஃப் ஃபுல்லாக மெம்பராக இருக்கிறதுக்காக அந்த அசோசியேஷனுக்கு கட்டக்கூடிய ஒரே ஒரு தடவை கட்டக்கூடிய ஒரு அமௌண்ட்டுக்கு பேர் தான் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ அப்படின்னு பேர். இந்த அமௌண்ட் வந்து ரெகுலராக நடக்காது, எப்பயாச்சும் நடக்கக்கூடியது, நான் ரெக்கரிங் நேச்சர் இது. ஸோ இது ஒரு கேபிட்டல் ரிசிப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது ஒரு கேபிட்டல் ரிசிப்ட். அதனால் இது ஒரு கேபிட்டல் இன்கம் எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் மட்டும் எழுதணும். இது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கூட வராது. நல்லா நோட் பண்ணுவீங்க. இது ஒரு 2 மார்க் கொஸ்டினில் இருக்குது. என்ன அப்படின்னாக்க, வாட் இஸ் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ அப்படின்றது. அதுக்கான அதை இதில் உள்ள முறை பார்ப்பாங்க. அமௌண்ட் ரிசீவ்ட் டுவோர்ஸ் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ ஃப்ரம் மெம்பர்ஸ் இஸ் ஏ கேபிட்டல் ரிசீவ்ட் ஆஸ் இட் இஸ் நான் ரெக்கரிங் நேச்சர். இது ஒரு நான் ரெக்கரிங் நேச்சர் அப்படிங்கிறதுனால இது ஒரு கேபிட்டல் ரிசிப்ட் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த அமௌண்ட் வந்து என்ன பண்ணுறோம், லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்துட்டு ஒரு கேபிட்டல் ரிசிப்ட் நம்ம எடுத்துக்கிறோம். எதனால் அப்படின்னாக்க, இது ஒரு நான் ரெக்கரிங் நேச்சர், அடிக்கடி நிகழாத ஒரு செலவு, ஒரு வருமானம் அப்படிங்கிறதுனால நம்ம அதை வந்து என்ன எப்படி எடுத்துக்கிறோம், நம்ம ஒரு வந்து கேபிட்டல் ரிசிப்டாக எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருக்குது. இதை மறுபடியும் பாருங்கள், 2 மார்க் கொஸ்டின் இப்படி தான் எழுதணும். அமௌண்ட் ரிசீவ்டு டுவோர்ஸ் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ ஃப்ரம் மெம்பர்ஸ் இஸ் ஏ கேபிட்டல் ரிசீவ்ட் ஆஸ் இட் இஸ் நான் ரெக்கரிங் நேச்சர் அப்படின்னு தான் போதும். இது ஒரு 2 மார்க் இது உங்களுக்கு. இது எங்கே வரும், பேலன்ஸ் ஷீட், லைபிள் ஷீட்டில் வரும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இது வராது. நல்லா நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து லீக்கசி. லீக்கசி இதே போல் தான், இதுவும் ஒரு நான் ரெக்கரிங் நேச்சர் தான். இதுவும் ஒரு கேபிட்டல் ரிசீப்ட் தான். இது வந்து அடிக்கடி நடக்காது. லீக்கசி அப்படின்னா உயில் கொடைன்னு அர்த்தம். உயில் கொடைனாக்க, நம்ம அசோசியேஷனுக்கு அது யாரோ ஒரு பர்சன் வந்துட்டு உயில் எழுதி வைக்கிறது, ஒரு அசட்டையோ அல்லது வந்து ஒரு லேண்டையோ அல்லது வந்து ஒரு பேங்க் டெபாசிட்டையோ ஒரு பெரிய அமௌண்ட்டையோ நமக்கு வந்து வில் அது உயில் எழுதுறதுக்கு பேர் தான் லீக்கேஷன் பேர். இது ரெகுலராக நடக்காது, இது ஒரு நான் ரெக்கரிங் நேச்சர். அதனால் இதே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க,
ஒரு கேபிட்டல் ரிசிப்டாக எடுத்துக்கணும். இதுவும் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி ஷீட்டில் வரும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இது வரவே வராது, நோட் பண்ணிக்கோங்க. இதுனால் இதுவும் ஒரு 2 மார்க் க்வெஸ்சனில் இருக்குது, அதனால் பாருங்கள். ஏ கிஃப்ட் மேட் டூ ஏ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பை ஏ வில். ஒரு உயில வந்து ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வந்து கிஃப்டாக பெறுது அப்படின்னாக்க அந்த கிஃப்ட்டுக்கு பேர் தான் லீகசின்னு பேர். இட் இஸ் ஏ கேபிட்டல் ரிசிப்ட், இது ஒரு கேபிட்டல் ரிசிப்ட்னு சொல்லியிருக்குது. இது எங்கே வரும்? பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி ஷீட்டில் தான் வரும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இது வராது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 7th பாயிண்ட், அட்மிஷன் ஃபீ ஆர் என்ட்ரன்ஸ் ஃபீ. ஒரு மெம்பர் வந்து புதுசாக அட்மிட் ஆகிறாரு, அதாவது நியூவாக ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னாக்க அவர் அட்மிஷன் ஃபீஸோ அல்லது என்ட்ரன்ஸ் ஃபீஸோ கட்டணும். இந்த அமௌண்ட்டுக்கு பேர் தான் அட்மிஷன் ஃபீஸ் சொல்லக்கூடியது. இது ஒவ்வொரு மெம்பர் ஜாயின் பண்ண பொழுதும் அந்த அசோசியேஷன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இது ரெகுலராக கிடைக்கிற அவங்க அமௌண்ட் அப்படிங்கிறதுனால இது நம்ம என்னவா எடுத்துக்க போகிறோம், இது ஒரு ரெக்கரிங் நேச்சர் எடுத்துக்கிட்டு, இதே ஒரு ரெவன்யூ இன்கம் எடுத்துக்கிட்டு, இதே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல அது இன்கம் சைடில் அது கிரியேட் சைடில் நம்ம அந்த அமௌண்ட் எழுத போகிறோம். ஸோ இதே என்ன நோட் பண்ணிங்க, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இது வரும், எங்கே வரும்? கிரியேட் சைடில் வரும். அடுத்து 8th பாயிண்ட் பாருங்கள், கிரேன்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன்ஸ். நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்தோ அல்லது அதர் ஆர்கனைசேஷன்கிட்ட இருந்தோ நம்ம கிரேன்ஸ் அப்படின்னாக்க எதுவும் அமௌண்ட் ரிசீவ் பண்ணோம்னாக்க அந்த அமௌண்ட் நம்ம இந்த 12th அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதே ஒரு ரெவன்யூ இன்கம் எடுத்துக்கிட்டு, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இன்கம் சைடில் அதாவது கிரேன் சைடில் இந்த அமௌண்ட் எழுதிக்க போகிறோம். இதை நம்ம வந்து இந்த அட்மிஷன் ஃபீ, இந்த கிரேன்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட்லாம் அவங்களே வந்துட்டு 2B கேபிட்டலைஸ்னு கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து அதை கேபிட்டல் எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் சீட்ல லைபிள் சீட்ல எழுதணும். அது வந்து காலேஜில் படிக்கும்போது அப்படிலாம் வரும், நீங்கள் படிக்கலாம். ஆனால் 12th கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் அட்மிஷன் ஃபீ அண்ட் கிரேன்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து ரெவன்யூ ரிசிப்ட் எடுத்துக்கிட்டு எங்கே எழுத போகிறோம், நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இன்கம் சைடில் எழுத போகிறோம். அடுத்து டொனேஷன் பாருங்கள், டொனேஷனில் 2 டொனேஷன் இருக்குது. ஒன்று வந்து ஜென்ரல் டொனேஷன் பேர், இன்னொன்று ஸ்பெசிஃபிக் டொனேஷன் பேர். ஜென்ரல் டொனேஷன்னாக்க நம்ம அந்த டொனேஷன் நன்கொடை அந்த பணத்தை வந்து எந்த எதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி டொனேஷன் வந்துட்டு நமக்கு வந்து ரெகுலராகவே கிடைக்கிது. இந்த அமௌண்ட் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இதே ஒரு ரெவன்யூ ரிசிப்டாக எடுத்துக்கிட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் உங்களுக்கு இன்கம் சைடு நீங்கள் காமிச்சிக்கலாம், ஓகேவா? ஆனால் ஸ்பெசிஃபிக் டொனேஷன் என்ன பண்ணுறது, இது ஒரு கேபிட்டல் ரிசிப்ட். இது ஸ்பெசிஃபிக் டொனேஷன்ங்கிறது ஒரு கேபிட்டல் ரிசிப்ட். ஏன் கேபிட்டல் ரிசிப்ட் அப்படின்னாக்க இது நமக்கு வந்து எப்பயாச்சும் கிடைக்கும். இது என்ன ஸ்பெசிஃபிக் டொனேஷன் அப்படின்னாக்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்பஸ்க்காக, அதாவது ஒரு பில்டிங் கட்டுறதுக்கோ, ஒரு டென்னிஸ் கோர்ட் கட்டுறதுக்கோ, இல்லை ஒரு அசெட் வாங்குறதுக்கோ நமக்கு ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு டொனேஷன் பேர் தான் ஸ்பெசிஃபிக் டொனேஷன் பேர். அந்த பர்டிகுலர் பர்பஸாக கொடுக்குற டொனேஷன் வந்து எப்போயாச்சும் கிடைக்கும், இப்போ இது பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். அதனால் இது வந்து எங்கே வராது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல வராது, இது ஒரு கேபிட்டல் ரிசிப்ட்டு. அதனால் எங்கே வரும் அப்படின்னாக்க பேலன்ஸ் ஷீட்டில் லைப்ரரி ஷீட்லாம் வரும். அடுத்து பாருங்கள், ஹானரேரியம். ஹானரேரியம் அப்படின்னாக்க மதிப்பூதியம் அப்படின்னு பேர். ஹானரேரியம்னாது மதிப்பூதியம்னு பேர். இது யாருக்கு கொடுக்கக்கூடியனாக்க ரெஸ்பெக்டட் பர்சனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரெமுனரேஷனுக்கு பேர் தான் ஹானரேரியம்னு பேர். இது ரெகுலராக ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்கு கொடுக்கக்கூடியதோ எம்ப்ளாயி கொடுக்கக்கூடியோ கூடியதோ கிடையாது. இது வந்து ரெஸ்பெக்டட் பர்சன். இர்ரெகுலராக முக்கியமான பர்சன்ஸ் சில பேர் நம்ம ஆர்கனைசேஷனுக்கு வருவாங்க, அதாவது கம்பெனி ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி அப்படின்னு வந்துருப்பாப்பில், அவருக்கு பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டாக கூட இருக்கலாம். இந்த அமௌண்ட் பேர் தான் ஹானரேரியம்னு பேர். இந்த ஹானரேரியம் வந்துட்டு ஒரு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட், அதில் ஒரு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறதுனால இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் நீங்கள் அதாவது டெபிட் சைடில் இந்த அமௌண்ட் நீங்கள் எழுதணும். அடுத்து பாருங்கள், பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னாக்க பேட்டு பாலு இது மாதிரி வாங்குறது தான் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் நம்ம வாங்குறோன்னு அர்த்தம். நெட்டில் வாங்கும்போது அது மாதிரி உள்ள ஐட்டம் தான் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் சொல்லக்கூடியது. இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும், இது ஒரு ரெக்கரிங் நேச்சர், அதனால் ஒரு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான். அதனால் இதுவும் எங்கே வரும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் நீங்கள் இது காமிக்கணும் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலை. இதே அடுத்து பாருங்களேன், பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்னாக்க பில்லியர்ஸ் டேபிள், டேபிள் டென்னிஸ் டேபிள் அதுமாரிக்க இப்போ அசெட்ஸ் வாங்குறது, இதெல்லாம் ஒரு அசெட்ஸ் பார்க்க போனாக்க இதெல்லாம் ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். அப்படி வாங்குறது என்ன அப்படின்னாக்க இது ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் கொடுத்தானாக்க இது பேலன்ஸ் இல்லை அசெட்ஸ் இல்லாமல் ஒரு ஞாபகம் வச்சுங்க. ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கொடுத்தா தான் எங்கே எழுதணும் அப்படின்னாக்க இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்சிஸில் சைடில் எழுதணும், நல்லா நோட் பண்ணிங்க. ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்னாக்க அசெட்ஸ் இல்லை, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அப்படின்னாக்க எக்ஸ்பென்சிஸ் சைடில் ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் ஃபார் லைப்ரரி. லைப்ரரிக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், இது அடிக்கடி நடக்குமா? நிச்சயமாக நடக்காது. நியூஸ் பேப்பர் பர்ச்சேஸ் பண்ணுறது அடிக்கடி நடக்கும், இப்போ நியூஸ் பேப்பர் அடிக்கடி வாங்கிட்டு இருப்போம் அது அடிக்கடி நடக்கும். ஆனால் அந்த புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து அடிக்கடி நடக்காது, இது வந்து எப்பயாச்சும் தான் நடக்கும். இது இந்த புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி எப்பயாச்சும் நடக்கும். அப்படி எப்பயாச்சும் நடக்கிறதுனால இது ஒரு நான் ரெக்கரிங் நேச்சர். ஸோ இதனால் இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். அதனால் இது எங்கே வரும், இதுவும் பேலன்ஸ் இல்லை அசெட்ஸ் எல்லாம் நம்ம எழுதணும், இதுவும் பேலன்ஸ் இல்லை அசெட்ஸ் எல்லாம் நம்ம எழுதணும். ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ் ஃபார் லைப்ரரின்னு கொடுத்தானாக்க அது புக்ஸ்னு கொடுத்தாலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு அசெட்டாக அசெட்டாக தான் நீங்கள் டீல் பண்ண தவிர அதை இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எழுதவே கூடாது, நோட் பண்ணிக்கிங்க.
ஸோ இது மாதிரி நீங்கள் எல்லா ஐட்டத்தையும் இந்த பெக்குலரான ஐட்டத்தில் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க இது எங்கெங்கே வரும்னு தெரிஞ்சுனாக்க ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் செஞ்சிடலாம், பேலன்ஸ் செஞ்சிடலாம். ஸோ இது மாதிரி நல்லா அழகாக எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. நான் இப்போ எல்லாத்தையும் க்ளியராக உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்ன என்னென்ன ஐட்டம் வந்து எக்ஸ்பெண்டிச்சரில் வரும், என்னென்ன ஐட்டம் வந்து இன்கம் சைடில் வரும்னு சொல்லியிருக்கேன். இதை க்ளியராக தெரிஞ்சுக்கிங்க, நீங்கள் வந்து நிச்சயமாக ஃபுல் மார்க் எடுத்துடலாம் இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்டில். ஓகே, தேங்க்யூ.